हाय वेलकम टू ओविस किचन இன்னைக்கு வந்து நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்கறதும் நீங்களா தான் இருக்கும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு உருண்டை பண்ணிரலாம் அதுக்கு வந்து என்ன வேணும்னு பார்த்தோம்னா தோரம் பருப்பும் உளுந்தும் எடுத்தனா 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இந்த கப்ல 3/4 கப் தோரம் பருப்பு 1/2 கப் உளுந்து உங்களுக்கு வந்து எந்த கப்ல அளக்குறீங்களோ ரெண்டு ஒட்டுக்கா சேர்த்து ஒரே கப் வர மாதிரி பார்த்து அளந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கூட நம்ம இதுல சேர்த்து அரைக்க போறோம் வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏனா நம்ம குழம்புலயும் மிளகாய்த்தூள் போட போறோம் சோ இது தகுந்த அளவு மிளகாய் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா வசனம அரைச்சிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்பதான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மைய அரைப்படும் உப்பு வந்து பாத்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு தண்ணி எல்லாம் எதுவும் விடாம ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி எல்லாம் சேக்காம அரைச்சு எடுத்துறோம் இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு வந்து ரொம்பவும் மையா இருக்க கூடாது அங்க கொஞ்சம் கொஞ்சம் பருப்பா தெரியணும் இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நம்ம தண்ணி ஊத்தாம அரைச்சாதான் நமக்கு உருண்டை பிடிக்கறப்ப ஒரு தண்ணி ஊத்தி அரைச்சோம்னா நமக்கு ஒரு மாதிரி வழுவழுன்னு ஆயிடும் இதுக்கு வந்து இப்போ சின்ன துண்டு இஞ்சி और मूणु पल पू पड़ी नरक वो करवाप्ल चंगा कुटिकुटिया कट पड़ी एड़ीर को मिले इला सेटे नम मिक्स पड़ी के करवाप्ल सेको इंजीम पूंड इनके इंजी पूंड वायल कड़पड़े अब अरेक्रो अड़े सर्द अरेचिको इला मिक्स पड़ी के உப்பு நம்ம போட்டுறோம்ல அதனால உப்பு மறுபடியும் நம்ம போட வேண்டியதில்லை இது வந்து நம்ம உருண்டை பண்ணிட்டு டீப் ஃப்ரையும் பண்ணலாம் அப்படி இல்லனா ஸ்டீம்ல வைக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல ஸ்டீம்ல தான் வைக்க போறோம் சோ இத நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இப்போ உருண்டை புடிச்சுக்கலாம் சைஸ் வந்து ஓரளவுக்கு சின்னதா எடுத்துக்கோங்க உருண்டை வந்து ரொம்ப அழுத்தி இல்ல பண்ணிய கூடாது அழுத்தி பண்ணோம்னா நமக்கு ரொம்ப கெட்டி ஆயிடும் ஓவர் நேர இந்த மாதிரி நம்ம உருண்டை புடிக்கிறப்ப சரியா பைண்டிங் வராது அந்த சமயத்துல ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் உருண்டை புடிச்சிருக்கோம் இது வந்து பேலன்ஸ் வெச்சுக்கலாம் குழம்புல வந்து கெட்டி பண்றதுக்காக நம்ம கொஞ்சமா தண்ணி mix பண்ணி நம்ம கலந்து ஊத்துறோம் சோ இது வந்து ஸ்டீம் பண்ணவேண்டா இதெல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டீம்ல வெச்சாச்சு கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வச்சோம்னா விரிசல் உண்டரும் சோ நம்ம 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு 5 நிமிஷம் ஆச்சு நல்ல சாஃப்ட்டா இருக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம இத எடுத்துக்கலாம் ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ வந்து உருண்டைல எல்லாம் வெந்துருச்சு நமக்கு குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்கறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் விட இது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு தக்காளி சின்னதா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோ பெருசா இருக்கனா ஒன்னு எடுத்துர்க்கேன் ரெண்டு கொத்து கருவாப்புல புளி கொத்தமல்லி தழை இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிரலாம் கடைசியா இறக்கறப்போ கொஞ்சமா தேங்காய் மட்டும் நல்லா அரைச்சு சேர்த்துக்க போறோம் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிரலாம் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க panல எண்ணெய் சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியுது கொஞ்சமா சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ಜಾಸ್ತಿ சேர்க்க கூடாது இந்த வாசனைக்காக மட்டும் தான் இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு மணத்துக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு வணங்கிருச்சு கருவாப்புள சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள்
அரை ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் குழம்புக்கு பவுடர் அடிச்சிருப்போம் இல்லையா அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வணங்கட்டும். இப்போ வந்து புளித்தறி சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் உருண்டை வந்து நம்ம வேக வைக்காமல் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அதெல்லாம் நம்ம ஊற்றி காரம் வேணும்னா காரம் இல்லை டேஸ்டெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்டதாக இருக்கணும், ஏன்னா நம்ம உருண்டை போட்டு இன்னும் 2-3 நிமிஷம் கொதிக்கி வச்சுட்டு அப்புறம் இறக்குறப்போ நம்மளுக்கு இன்னும் கெட்டி ஆகிடும். இது கொஞ்சம் நல்லா தளதளன்னு கொதி வரட்டும், அப்போ நம்ம வந்து பருப்பு ரெண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மில் இருக்கு. தேங்காய் அரைச்சதை கொஞ்சமாக சேர்த்து உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டேன் நான் கேஸை. அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து நம்ம விளாம்பழம், அதாவது இங்கிலீஷில் வந்து உட் ஆப்பிள்னு சொல்லுவோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழத்தில் நிறையா வியாதிகளை குணமாக்கக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு இருக்குது. அதுவாக விளாம்பழம் வந்து அப்படியே உடச்சிட்டு சுகர் இல்லை உப்பு மிளகா தூள் இல்லை வெல்லம் சேர்த்துட்டு கூட சாப்பிடுவாங்க. இதுல வந்து விட்டமின் ஏ அண்ட் அயன் வந்து ரிச்சா இருக்கு. பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குணமாகும். தலைவலி, கண் பார்வை மங்கறது, காலையில நிறைய பேர்த்துக்கு வந்து பிரஷ் பண்றப்போ ஒமைட் பண்ணுவாங்க, அது வந்து கசப்படிக்கிற தன்மை இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி சமயத்துல எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். இது வந்து நம்ம 21 டேஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றப்போ நம்ம ரத்தம் எல்லாம் சுத்தமாகும், உடம்பும் மூளையும் நல்லா வளர்ச்சி கொடுக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த பழம் அடிக்கடி கொடுத்துட்டு வர்றப்போ எலும்பு வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். இன்னொன்று ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். இந்த பழத்தில் இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் சரியாயிரும், நல்லா பசியை தூண்டி கொடுக்கும். இந்த பழம் 21 டேஸ் நம்ம சாப்பிட்டு வர்றப்போ நம்ம ரத்தத்தில் இருக்க பேட் செல்ஸ் எல்லாம் டெட் ஆகும். அந்த மாதிரி இருந்தாலே நம்ம எந்த ஒரு டிசீஸஸ்க்கும் பயப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிளட் கிளீனாக இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரமும் எந்த ஒரு டிசீஸும் நம்மளுக்கு அட்டாக் ஆகாது. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வந்து விளாம்பழத்தோட ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.